இந்த அழகான பெண்ணோட பேரு மாயா. மாயாவுக்கு மேக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். மாயா சிட்டியில படிக்கும்போது ஒரு பியூட்டி பார்லர்ல ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சா. அட மாயா, உனக்கு மேக்கப் போடுறதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கே. ஏன் எனக்கு தெரியாது, என்ன நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கேனே. அப்படியா? அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட ஆசை என்ன தெரியுமா, நான் ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும். நல்ல விஷயம். ஆமா, எப்ப பியூட்டி பார்லர் திறக்க போற? கல்யாணத்துக்கு அப்புறம். உனக்கு தான் என் அப்பாவை பத்தி நல்லா தெரியுமே, அவர் பணமே கொடுக்க மாட்டாரு. கல்யாணம் தான் முக்கியம்னு அவர் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, பியூட்டி பார்லர் வச்சு பொண்ணு சம்பாத்தியத்தை நான் சாப்பிடணுமான்னு கேப்பாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மாயாவ பொண்ணு பார்க்க மனோஜா உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வந்தாங்க. இவ என்னுடைய பொண்ணுதான், பிஏ படிச்சிருக்கான். இவன் என்னுடைய பையன் மனோஜ், நல்லா படிச்சிருக்கான், கவர்மெண்ட் உத்தியோகம் பாக்குறான். ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் உத்தியோகமா, வேற என்ன வேணும்? எல்லாருக்கும் இனிப்பு கொண்டு வாமா. மாயாவோட அப்பாவும் ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ள தான் வேணும்னு ஆசைப்பட்டாரு. மாயாவை பார்த்ததுமே மனோஜுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏற்கனவே அவ ரொம்ப அழகு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மாயாவோட கல்யாணம் மனோஜ் கூட நடந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட கனவை பத்தி மனோஜ் கிட்ட மாயா சொன்னா. என்னோட கனவு என்னன்னா, நான் ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும்னு. ரொம்ப நல்லது, அப்படியே செய். மாயா பியூட்டி பார்லருங்கிற விஷயத்த சொன்ன உடனே மனோஜும் சரின்னு சொல்லிட்டாரு. பியூட்டி பார்லர்? ஒரு நாள் அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணனும்னு? உனக்கு என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியும்ல. பியூட்டி பார்லர் ஓபன் பண்றதுக்கு என்கிட்ட பைசா எங்க இருந்து வரும்? மாயா யோசிக்க ஆரம்பிச்சா. இது இருக்கு பாருங்க, என் வலையில வச்சு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கலாம். ஆனா அது உங்க அப்பா கொடுத்தது இல்ல. அதனால என்ன, தேவைப்படுற நேரத்துல இது உதவலன்னா அப்புறம் எதுக்காக இது? இதை வித்து நீங்க பணம் கொண்டு வாங்க, நான் பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறேன். அப்ப சரி. மனோஜ் மார்க்கெட்டுக்கு போனான், அந்த வலையில வித்துட்டான். அந்த பணத்தை எல்லாத்தையுமே மாயா கையில கொடுத்தான். மாயா அந்த பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. மறுநாளே மாயா மார்க்கெட்ல இருந்து எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே வீட்லயே மாயா பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணா. கிராமத்துல இருக்கிற பெண்கள் எல்லாரும் மாயாவோட பியூட்டி பார்லருக்கு வந்தாங்க. தன்னோட பியூட்டி பார்லர் நல்லா போறது நினைச்சு மாயாக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால அவளுக்கு நிறைய வருமானமும் கிடைச்சது. மாச கடைசியில கணக்கு வழக்கு பாக்கிறதுக்காக மனோஜ் உட்கார்ந்தான். இந்த மாசம் நீ 60,000 ரூபாய் லாபத்தை சம்பாதிச்சிருக்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னல. ஆமா, இதே மாதிரி இருந்தா நாம கூடிய சீக்கிரத்திலேயே பணக்காரங்க ஆயிடலாம். மாயா தன்னோட பியூட்டி பார்லர்ல நல்ல கவனத்தை செலுத்தினா. ஒரு வருஷத்திலேயே பியூட்டி பார்லருக்கான ஒரு கடையா அவ விலைக்கு வாங்கினா. கொஞ்ச நாள்லயே மாயாவோட வீடும் பெரிய வீடா ஆச்சு. இந்த மாதிரிதான் மாயா தன்னோட கனவை மட்டும் பூர்த்தி செஞ்சுக்கல, தன்னோட வருமானத்து மூலமா தன்னோட கணவனையும் உயர்த்தினா. இப்ப அவங்க குடும்பம் முன்ன விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீமாவோட கல்யாணத்துல சீமாவோட சகோதரன் அவளுக்கு ஒரு போனை கிஃப்டா கொடுத்தாரு. அந்த போனை பார்த்ததும் சீமாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆரம்பத்துல அவ வீட்டுல இருக்கும் போது எப்பாவது அவங்க அம்மா அப்பா அப்புறம் அவங்க அண்ணன் கிட்ட அவ போன்ல பேசுவா. ஆமா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சீமா அந்த போன்ல இருக்கிற கேமரா மூலமா அவளே தனக்கு தானே போட்டோ எடுத்துப்பா, அதாவது செல்ஃபி எடுத்துப்பா. அவளை விதவிதமா போட்டோ எடுத்துக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு. இந்த போட்டோ இங்க உட்கார்ந்து எடுத்துக்கலாம். அடடா, நான் எவ்வளவு அழகா இருக்கேன். ஒரு போட்டோ நம்ம ரூம்ல எடுத்துக்கலாம். இப்படி போட்டோ எடுக்கிறதுனால அவளுடைய முழு எண்ணமும் எப்ப பார்த்தாலும் அந்த போன்லயே தான் இருந்துச்சு. அதனால கீழே இருந்த சோப்பு மேல அவளுக்கு கவனமே கிடையாது. அதனால அவ வழுக்கிட்டே விழுந்துட்டான். என் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு, என் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டோ எடுக்கிறேன். இப்ப என்னடானா, சீமாவுக்கு அடிக்கடி செல்ஃபி எடுக்கிறதுல ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சீமா வீட்டுல இருக்கிற எந்த வேலையையும் பார்க்காம எல்லாத்தையும் விட்டுட்டு அவ செல்ஃபி எடுக்கிறதுலயே ரொம்ப ஆர்வமா இருந்தா. இங்க பாரு மருமகளே,
ஆமா, சமையல் அறையில அப்படி என்னதான் எரிஞ்சுகிட்டு இருக்கு. அடடா, எல்லாம் பருப்பும் தீஞ்சு போயிடுச்சு. ஆனா இந்த மருமக எங்க போனா? ஆனா சீமா என்னடானா எப்பவும் செல்ஃபி எடுக்கிறதையும் போட்டோ எடுக்கிறதையும் ரொம்ப ஆர்வமா இருந்தா. அதனால இப்ப அவளுக்கு எதை பத்தியுமே கவலை கிடையாது. சீமா, என்னுடைய குர்தா எங்க இருக்கு? அது வந்து நான் எப்பவும் துவைக்கிறதுக்கு போட்டுட்டேனே, ஆனா அதை துவைச்சதுக்கு அப்புறம் காயக்கிறதுக்கே மறந்துட்டேன். சீமாவோட மாமியாரும் அவளோட கணவனும் சீமா இந்த மாதிரி செல்ஃபி போட்டோஸ் எடுக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே கவலையா இருந்துச்சு. இத பருப்பா மருமக இதே மாதிரி எப்பவும் ஒவ்வொரு நாளும் அவ தனக்குத்தானே இந்த மாதிரி போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு இருந்தா, அவளால எப்படி இந்த குடும்பத்தை நல்லபடியா கவனிச்சுக்க முடியும்னு சொல்லு. அம்மா, நான் சீமாவுக்கு சொல்றேம்மா. சீமாவோட கணவன் கூட சீமாவுக்கு புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணாரு, ஆனா சீமாவோட குணத்தை மாத்தவே முடியல. வீட்ல வந்து நான் எல்லார்கூடயும் எல்லா இடத்துலயும் போட்டோ எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்றது? நான் ஏன் இப்படி பண்ண கூடாது? அதாவது இந்த மாதிரி பூனை அப்புறம் நாய்க்குட்டிங்க கூட நான் ஏன் போட்டோ எடுக்க கூடாது? சீமா வெளியில வந்தா, அந்த இடத்துல ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் கூட அவ போட்டோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா அவ எப்போ அந்த நாய் கூட போட்டோ எடுக்கிறதுக்காக கீழே உக்காந்தாலோ, அப்ப என்னாச்சுன்னா அந்த நாய் சீமாவை கடிச்சிடுச்சு. கடவுளே, காப்பாத்துங்க என்ன நாய்க்கிட்ட இருந்து காப்பாத்துங்க. போட்டோ எடுக்கிறதுக்காக தான் வெளியிலேயே வந்தா. ஆனா பாவம் சீமா அந்த போனை கூட வெளியிலயே விட்டுட்டு ஓடி போயிட்டா. சீமா இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கிறதுனால கடைசியில அவளுக்கே அது பிரச்சனையா ஆயிடுச்சு. பாத்தீங்களா, அவளை நாய் கடிச்சதுனால அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டிய சூழ்நிலை. அவளோட போனும் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு பொருளை நாம அதிகமா விரும்பணும்னா அந்த பொருளே நமக்கு கேடாயிடும். ஒரு பொருளை நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதிகமா யூஸ் பண்ணா கடைசியில நமக்கே பிரச்சனையா முடியும். ஹேமலதா அவங்க பையனோட கல்யாணத்தை நல்ல ஆடம்பரமா பண்ணாங்க. சில மாசங்களா ஹேமலதாவோட மருமக பல்லவி அவங்க மாமியார ரொம்ப நல்ல விதமா பாத்துக்கிட்டா. மருமகளே, ஒரு கப் டீ குடுமா? இதோ இப்பவே கொண்டு வர. இத பார்த்து ஹேமலதாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஹேமலதாவோட பையன் சிட்டில வேலை செய்யறதுக்காக போயிட்டாரு. ஆனா இப்ப பல்லவியோட எண்ணமே மாறி போச்சு. மருமகளே, ஒரு கப் டீ கொடுக்க முடியுமாமா? அத்த, எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு டீ வேணும்னா நீங்களே போய் போட்டுக்கோங்க. ஹேமலதாவுக்கு தன்னோட மருமகளோட இந்த மாற்றம் கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்ப ஹேமலதாவோட மருமக அவங்களுக்கு சரியான நேரத்துல சாப்பாடும் குடுக்கறது இல்ல. இத பார்த்ததும் ஹேமலதா தன்னோட மருமகளுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஹேமலதா தன்னோட மருமக கிட்ட சொன்னாங்க, மருமகளே, நான் கடவுளோட தரிசனத்துக்காக நான் யாத்திரை போறேன். கொஞ்ச மாசத்திலேயே நான் திரும்பி வந்துருவேன். திரும்பி வராம இருந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தன்னோட மருமக கிட்ட சொல்லிட்டு ஹேமலதா பேகை எடுத்துக்கிட்டு தன்னோட தங்கச்சி சொர்ணலதா கூட போனாங்க. இங்க வீட்ல பல்லவி தனியா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. கொஞ்ச மாசங்களுக்கு அப்புறமா இப்போ சொர்ணலதா மட்டும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. மருமகளே, உன்னோட மாமியார் இப்ப இல்ல. அவங்க கடவுளை பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த கடவுள்கிட்டயே போய் சேர்ந்துட்டாங்க. என்ன பல்லவி அழுது புலம்புற மாதிரி நாடகம் ஆடினா. எல்லா காரியங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறமா பல்லவி தன்னோட புருஷன் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஒரு நாள் பல்லவி வீட்டுல தனியா இருந்தா. அப்ப அவளுக்கு ஒரு நிழல் தெரிஞ்சது. மறுநாள் ஹேமலதா பேய் ரூபத்துல பல்லவிக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. பல்லவி சத்தம் போட்டு மயக்கமாயிட்டா. இதே மாதிரி கொஞ்ச நாளா ஹேமலதா ஒரு பேய் ரூபத்துல வந்து
பல்லவிய பயமுறுத்த ஆரம்பிச்சா. ஒரு நாள் ராத்திரி பல்லவி சமையல் அறையில தனியா இருக்கும் போது அப்ப மறுபடியும் ஹேமலதா ஒரு பேய் ரூபத்துல வந்தா. பங்கஜ் அந்த இடத்துக்கு ஓடி வந்தாரு. அதுக்கப்புறம் ஹேமலதா அவங்க பக்கத்துல வந்தாங்க. மகனே, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். நான் மருமகளுக்கு பாடம் கத்து கொடுக்க நினைச்சேன். அதனாலதான் நான் செத்து போய் பேயா வர்ற மாதிரி நடிச்சேன். பாடம் கத்து கொடுத்தீங்களா? எதுக்கு மருமகளே? இப்ப பங்கஜுக்கு உண்மைய நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டா? என்னங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் நான் உங்க அம்மா கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துகிட்டேன். அதனால உங்க யாத்திரை போறதுக்கு நானே ஒரு காரணமா ஆயிட்டேன். நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, இவ இந்த மாதிரி பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். ஹேமலதாவோட இந்த நாடகத்தால பங்கஜுக்கு தன்னோட மனைவியோட உண்மையான ரூபம் தெரிஞ்சது. அப்புறம் பல்லவிக்கு நல்ல பாடமும் கத்து கொடுத்தாங்க. அதனாலதான் சொல்றது, நல்லவங்க மாதிரி நடிக்கவே கூடாது. ஏன்னா உண்மைங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் முன்னாடி வந்தே ஆகும்.